எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நவதானியம் டிவி. நான் உங்கள் ரேவதி. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே கே நகரில் இருக்கக்கூடிய கே சுப்பு மூங்கில் கார்டன், அங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இந்த கடை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 55 இயர்ஸுக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குது. விகாசா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரப்பாளையம் பைபாஸ் ரோடில், அதுக்கப்புறம் முடக்கு சாலையில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ லாஸ்ட் இதுதான் வந்து 4th பிரான்ச். கே கே நகரில் வந்து முக்கு கடைன்னு கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும், கே சுப்பு மூங்கில் கார்டன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை தான். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வெளி ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இங்கே சாப்பிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்டீங்க அப்படி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக நான்வெஜ் தான், பட் நீங்கள் வந்து கேட்டீங்க கஸ்டமரோட ரிவ்யூஸ்க்கு எங்களுக்கு வெஜ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் இவங்க வந்து வெஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு இயற்கையான சாப்பாடுன்னு தான் சொல்லணும். ஃபேமிலியாக வந்து இங்கே நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து செம்ம பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி நாங்கள் வந்து உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. நல்லா மூங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மூங்கிலில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, மூங்கிலில் வந்து நம்ம எப்படி இசை கேட்டால் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே உட்காந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஒரு குளிர்ச்சி கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தாலே தெரியும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊஞ்சலில் தான் உட்காந்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியாஸ் பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 2-வீலர் அண்ட் 4-வீலர் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிளேயிங் ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீசா இருக்குது, அப்புறம் வந்து ஸ்லைடர் இருக்குது, அப்புறம் ஊஞ்சல் இருக்குது, அப்புறம் இந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஊஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சேர் அந்த மாதிரி சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபுல்லாக வந்து நீட்டாக அவங்க வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு குப்பை கூட கிடையாது, செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. முன்னாடி டோட்டலாக பார்த்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து கொஞ்சம் சாப்பிடலாம் என் கூட வாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்க அந்த ஒரு வேர்டு இது. ஸோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம உள்ளே போய் சாப்பிட்லாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ எங்கே சாப்பிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கே சுப்பு மூங்கில் கார்டன். இது எங்கே இருக்குன்னா கே கே நகரில் இருக்குது. இதோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல இயற்கையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரில் அண்டு தந்தூரி வகைகள்னு போட்டிருக்காங்க. கிரில் வந்து ஃபுல் கிரில் வாங்கினா 6 பரோட்டா ஃப்ரீயாக தருவாங்களாம். முடியாது. ஸோ பிரியாணிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. ப்ளைன் பிரியாணி, போன்லெஸ் பிரியாணி, இறால் பிரியாணி, காடை பிரியாணி எல்லாமே இருக்குது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கடுத்து வந்து வெஜ் மீல்ஸ் ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்குது. பரோட்டா, இப்போ பரோட்டாவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பரோட்டா, வீச் பரோட்டா, சில்லி பரோட்டா, சிலோன் பரோட்டா, மட்டன் சிலோன் பரோட்டா, அந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன். மட்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் மட்டன் சுக்கா, மட்டன் மிளகு கறி, ஹோட்டலோட சிக்னேச்சர்னு பார்த்தீங்கன்னா வெங்காயக்கறி சொன்னாங்க. ஓகே, நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வகைகள். சிக்கன் வகைகள்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாட்டுக்கோழியும் இருக்குது அண்ட் பிராய்லர் கோழி அதுவும் பண்ண. ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துருச்சு.
நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரில். நாங்கள் வந்து ஹாஃப் க்ரில் தான் வாங்கியிருக்கோம், ஏன்னா எங்களால் ஃபுல் க்ரில் சாப்பிட முடியாது. ஸோ ஹாஃப் க்ரில், அதுக்கு காம்போ சொன்னேன் இல்லை, 3 பரோட்டா ஃப்ரீ. ஸோ அதனால் 3 பரோட்டா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபுல் க்ரில் வாங்குனீங்கன்னா 6 பரோட்டா ஃப்ரீ கொடுப்பாங்க. நாங்கள் ஹாஃப் வாங்கினாலும் 3 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு க்ரில்ல சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது க்ரில்லு, நல்லா சாஃப்டாக இருக்குது, அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சொல்லப்போனால் செம்மையாக இருக்குது ஹாஃப் க்ரில், சூப்பர். ஸோ இதில் எங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எங்களுக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து ஒரு பொடி தூவியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த கரம் மசாலாவும் அந்த சில்லி அந்த பொடி ரெண்டுமே போட்டிருக்காங்க. அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது எங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி செய்கிறாங்கன்றதை நாங்கள் போய் உள்ளே போய் பார்த்தோம். அப்படி செய்யும் போதே பார்த்திங்கன்னா அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு வச்சு, ஆனால் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ நமக்கு தட்டுக்கு வந்துருச்சு, சாப்பிட்டே இருக்கோம். ஸோ செம்ம ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு. ஹாஃப் சூப்பராக இருக்குது, ஹாஃப் க்ரில் செம்மையாக இருக்குது. இதுக்கு வந்து காம்போ ஆஃபர் வந்து புரோட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த க்ரில்லுக்கு ஹாஃப் க்ரில்லுக்கு வந்து 3 பரோட்டாஸ் ஃப்ரீயாக வந்தது இல்லையா. ஸோ அந்த காம்போ ஆஃபர் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஒரு புரோட்டாவை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இதுக்கு வந்து என்ன சைட் டிஷ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலும்பு குழம்பும் நாட்டுக்கோழி குழம்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அப்படி பிச்சு போட்டு அப்படி சாப்பிட்டா தான் அந்த புரோட்டாக்கும் ஒரு அழகு, நம்மளுக்கும் ஒரு அழகு. ஸோ வந்துட்டு நம்ம அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட போகிறோம். போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எலும்பு குழம்பு ஊற்றி ட்ரை பண்ணலாம். அடுத்த ஆஃபுக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றலாம். ஓகே, இந்த ஊற்றுங்கப்பா. ஓகே, சாப்பிடலாம். பொரட்டா சால்னா எல்லாம் மிஸ் பண்ணி எலும்பு குழம்பு. சூப்பராக இருக்குது எலும்பு குழம்பு. செம்மையாக இருக்குது. அந்த எலும்பு சூப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ளேவர் தான். அந்த அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு எலும்பு ஃபுல் அந்த இது ஃபுல்லாகவே அந்த சால்னால இறங்கிட்டுதான் சொல்லணும். இந்த ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ என்ன பண்ணோம்னா, இதிலே வந்து நாட்டுக்கோழி குழம்பே ஊற்ற போகிறோம். ஏடா எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ட்ரை பண்ணலாம். ஊற்றுங்க ஊற்றுங்க. அப்படி மேலாப்பில் அப்படி பரபரப்பு மலைச்சாரல் மாதிரி ஊற்றி அப்படியே ஒரு மிக்சிங்கை போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா, ரெண்டு வேலாம் போடலாம். இது ஆக்சுவலாக கட்டிங் போடலாம், மிக்சிங் போடலாம், என்னெல்லாம் போடலாம். ஆனால் அதெல்லாம் போடாதீங்க, தப்பு. ஸோ சும்மா வீடியோ கண்டி. ஆமாம், புரோட்டா வித் நாட்டுக்கோழி குழம்பு. எனக்கு ரொம்ப நாட்டுக்கோழி எலும்பு குழம்போட நாட்டுக்கோழி குழம்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர். நம்ம சாப்பிட போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி.
இப்போ நாட்டுக்கோழி பிரியாணியில் எக்கு வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி, இது மூணில் தான் எக்கு வைப்பாங்களாம். மீதி இதெல்லாம் எக்கு கிடையாது, எக் வெறும் பீஸ் மட்டும்தான். எக் வந்து என் பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும், பெரிய பொண்ணுக்கு. பார்த்தோன்னே எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. சாரி பாப்பா, உன்னை விட்டு அம்மா சாப்பிட்றேன். ஒரு ஹோட்டலில் மட்டுமா சாப்பிட்றாங்க? என் பொண்ணுல ரொம்பவே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பாவம் என் பசங்க. இதுக்கு வந்து நம்ம ஆனியன் ரைத்தா சாப்பிடுவோம். எஸ், இப்போ நம்ம சாப்பிட போகிறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செம்ம கலரே செம்மையாக இருக்குது, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. அந்த உப்பு உரப்பு எல்லாமே வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக போட்டுருவாங்க. கொஞ்சம் காரம் கூட போட்டிருந்தாங்கன்னா எடுத்து இந்த டிஷ் சாப்பிடவே முடியாது. ஸோ வந்து எக்கு வச்சுருக்காங்க. எஸ், எக்கு வாவ், வேற லெவலாக இருக்குது பிரியாணி. சாப்பிடுவோம், இதே சாப்பிடுவேன், எல்லாமே ட்ரை பண்ணணும்ல, அதனால தான். இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல்னு ஒன்று சொன்னாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன்லேயே நம்ம நிறைய வெரைட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். இங்கே வந்து கருவேப்பிலை சிக்கனா, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை சிக்கன் கருவேப்பிலை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கருவேப்பிலைலாம் அந்த ஃப்ளேவர்லேயே ஆட் பண்ணிட்டாங்க, மேலே லாஸ்ட்டாக வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. கலரே பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ரெட்டில் இருக்குது, செம்மையாக இருக்குது, சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கு. பேசிக்காகவே வந்து எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு ஆனால் பிடிக்கும், ஆனால் இதில் போட்டிருக்கிறது ரொம்ப டேஸ்ட், சூப்பராக இருக்குது. கருவேப்பிலை போட்ட சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வந்தீங்க அதை ட்ரை பண்ணால் மட்டும் போயிடாதீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட், அது வரை எந்த ஹோட்டலுமே நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் ட்ரை பண்ண போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் இங்கே வந்து ரொம்ப குயிக்காக சேல் ஆகுதான். எஸ், இந்த ஹோட்டல்லையே இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப சீக்கிரமாக காலியாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து நான் ஒயிட் கலரில் தான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து கலரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம பிரியாணின்னு சொல்லலாம், பட் ரைஸ் வந்து நம்ம இந்த ரைஸ் போட்டிருந்தாலும் ஃப்ரைட் ரைஸ், பட் வந்து பிரியாணி கலரில் தான் இருக்குது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் இப்போது. சூப்பர் ஃப்ரைட் ரைஸ், நான் எங்கே கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். சாஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மாதிரி பிரியாணி கலர் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் காரமாக தான் இருக்குது, காரமாக தான் இருக்குது, பட் ஆனால் சூப்பராக இருக்குது. சாஸ் மட்டுமே சைட் டிஷ் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, மட்டன் மிளகு கறி. ஏ பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி தட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதுதான் பட்டோம், மட்டன் மிளகு கறி. ஆனால் இங்கே மோஸ்ட்லி நம்ம சிக்கன் தான் சாப்பிட்டோம், இப்போ தான் மட்டன் சாப்பிட்டோம். ஏன்னா நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன், கருவேப்பிலை சிக்கன், தக்காளி சிக்கன், எல்லாமே சிக்கனாக தான் சாப்பிட்டோம், இப்போ மட்டன் சாப்பிட போகிறோம். மட்டன் மிளகு கறி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஹீரோ வந்து மிளகா தான் இருக்கணும். ஸோ காரம், எஸ் காரம்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த மிளகு காரம் மட்டும்தான். ஸோ ட்ரை பண்ணலாம். சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாஃப்ட்னஸ் வந்து அப்படி இருக்குது. சைனீஸ் ஐட்டத்துக்கு போகலாம். சைனீஸ் ஐட்டம் என்ன ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச், சவர்மா கொடுத்துருக்காங்க. நான் சவர்மா ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து சாண்ட்விச் ட்ரை பண்ண போகிறேன். சிக்கன் சாண்ட்விச்,
பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில். இது இவங்க பிரிக்கிறது வந்து ஷவர்மா பிரிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஷவர்மா ட்ரை பண்ண போகிறோம். சூப்பரா இருக்கு. அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஆசையா இருக்கு. செம்மையா இருக்கு ஷவர்மா. ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண போது பார்த்தீங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் ட்ரை பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சாண்ட்விச் தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சிக்கன் சாண்ட்விச் வெஜ் சாண்ட்விச் சாப்பிட்ருக்கேன். நான்வெஜ்ஜில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் சாண்ட்விச் ஸோ வந்து சிக்கன் சாண்ட்விச் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளே இருக்க அந்த சாண்ட்விச் வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. வெளியில் இருக்க அந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்குது. உள்ளே இருக்க ஸ்டஃப் வந்து நல்லாயிருக்கு. நல்லா தக்காளி வெங்காயம் போட்டு கேரட்லாம் போட்டுருக்காங்க. ஷவர்மாவும் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் வந்து நல்லா நிறையா சிக்கனு கேப்சிக்கம் அந்த மயோனஸ் இதெல்லாம் நல்லா ஊற்றி சாஸ்லாம் நிறையா ஊற்றி சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா டிஷ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். நான் இங்கே ட்ரை பண்ணது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ண எதுவுமே குறையே சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பர். எதுவுமே வந்து ஓவரால் கிடையாது, ஓவர் குக் கிடையாது. சூப்பராக இருக்குது. எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்டியான ஃபுட் எல்லாமே. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம டெசர்ட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக. ஸோ இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்ன டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் மின்ட் மோஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்கோ. கலர் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ கலர். எஸ், ஸோ மை ஃபேவரட் லெமன். எப்படி பார்க்கலாம் நீங்க பாத்தீங்கனாலே தெரியாது, கீழ இருந்து அப்படியே வந்துட்டே இருக்கு. வந்து இதையும் குடிச்சதே இல்லை. ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குமோ நினச்சேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ளூ கார்கோ. எஸ், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லெமன் மின்ட் மொஜிட்டோ. ஸோ நம்ம வந்து நிறையா நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு ஒரு டைஜஷனுக்காக இதை குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். திரும்ப கூட நம்ம இன்னொரு ஹோட்டலில் போய் நல்லா ஃபுல் கட்டு கட்டலாம். அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்து டைஜஸ்ட் ஆகிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் புதினாவோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. புதினாவோட ஃப்ளேவரு ஸோ நல்லா எல்லாம் ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எஸ், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதுவும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே வேறு லெவல். எஸ், எதையுமே குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதெல்லாம் குடித்து நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கே கே நகர் முக்கு கடையில் இருக்கக்கூடிய கே சுப்பு மூங்கில் கடனுக்கு கண்டிப்பாக நீ வாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்டீரியர் பார்க்குறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த லைட்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸில். கார் பார்க்கிங் இருக்குது அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்குது. நீங்கள் உட்காந்து சாப்பிட்றது உங்களுக்கு தனி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ எல்லா டிஷ்ஷஸுமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இங்கே வாங்க, ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆர்டர்ன்ற பேரில் வந்துட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டி சின்ன ஃபங்க்ஷன்லேருந்து பெரிய ஃபங்க்ஷன் வரையும் ஆர்டர் எடுக்கிறாங்க. வெஜ் நான்வெஜ் எது கேட்டாலும் செஞ்சு தராங்க. காம்போ ஆஃபர்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
பிங்க்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு நல்ல ஒரு இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ஃபுட் ரிவ்யூவில் ஒரு நல்ல ஃபுட்டில் ஒரு நல்ல ஹோட்டலில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ரேவதி. நான் உங்கள் ஜெயந்தி. ஃப்ரம் நவதானியம் டிவி அண்ட் டீம். இன் சுவையிலும் என்றும் உங்கள் இதயத்திலும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. பி சேஃப் அண்ட் டேக் கேர். பை.